என் காதலுக்கு அர்த்தமே வேற. நான் உன்னை லவ் பண்றேன், திரும்ப நீ என்ன லவ் பண்ணுன்னு கேட்டா அது வியாபாரம். என் காதல நான் வியாபாரமாக்க விரும்பல. இவன் நச்சரிப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறது? கம்மஞ்சோறு, சத்தம் போட்ட சமாதி கட்டிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? கரெக்ட், ஜெகனை வச்சுதான் இவனை மறைக்கலாம். Sit down, sit down. பான் கோழி மயில், உனக்கு ஆட கத்து கொடுத்து எனக்கு அறுத்து போச்சு. உன் ஆடு தா தை தை தா. உங்களுக்கு நான் கத்து கொடுக்கறது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? புரிஞ்சுகிட்டா சரி. உங்ககிட்ட நல்லாவே புரிஞ்சுகிட்டேன். Be a Roman when you are in Rome அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கூட இருக்கும்போது உங்க லெவலுக்கு இறங்கி வந்துடுறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ இங்க வந்து உட்காந்துக்கோங்க சார். அங்க வந்து உட்காந்தா நீ எனக்கு சம்பளம் கொடுப்ப. ஆமா, வான்கோழி இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கும் ஆட தெரியும், ஆனா இப்ப மூடு இல்ல. எப்படி இன்னொரு மாதிரி கூட சொல்லலாம். இன்னொரு மாதிரி பொண்ணுங்க மறுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க. நான் ஒண்ணும் பிகு பண்ணல. எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சேன்? தேங்க்யூ. உங்களை இல்ல, மிஸ்டர் ஜெகன். இத நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்பல என்ன நஷ்டம்? எனக்கு இல்லை.
நீ எங்கள் தலைவி, ஜெகனுக்கு அவளையும் மனைவி. என்ன பையன்? ஒன்னும் தெரியாத பாப்பா, ஜனனி போட்டுக்கிறான் தப்பா, இன்னும் வேணும்னு கேப்பா, இத எடுத்து சொன்னாக்கா தப்பா. எங்களுக்கு ஜனனி மேல ஆசை, ஜனனிக்கோ ஜெகன் மேல ஆசை. ஐயோ நான் என்ன ஜனனி, நீ எங்கிருந்தாலும் வாழ்க. இப்படிக்கு உண்மையான உன்னா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்த நீட்டிக்கணும், ஜனனி ஜகா போல ஒருத்தங்கிட்ட தாலிய மாட்டிக்கணும். என்னாச்சு என்னாச்சு நம்ம ஜனனிகளை என்னாச்சு? புண்ணாச்சு புண்ணாச்சு நம்ம மனசில்ல புண்ணாச்சு. ஜனனி 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 ஜெகனை நல்லா கவனி. 24 இது என் கணிதம் அல்ல, ஜனனியின் முதல் கணிதம். 100,000 ரூபாய் ஒன்னே கால் லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் 1.75 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். நானும் மாப்பிள்ளை பாக்கல, நீயும் மாப்பிள்ளை தேடிக்கல. நம்ம குடும்ப கௌரவத்துக்காக சம்பந்தமில்லாத ஒருத்தனை மாப்பிள்ளை ஆக்கிக்க வேண்டியதா இருக்கம்மா. நான் யாருக்கு என்ன தப்பு பண்ண? எனக்கு ஏப்பா இந்த தண்டனை? சீதை என்ன தப்பு பண்ணா? அவளையே சிறை வைக்கணும். திரௌபதி என்ன செஞ்சா? அவளையே மானபங்கப்படுத்தணும். எல்லா விதியுமா? மில் ஓனர், பஸ் ஓனர், எக்ஸ்டேட் முதலாளி, இத்தனை பேரும் என் வாசல்ல வந்து நின்று பொண்ணு கேட்டது போய் இன்னைக்கு என் மகளை கட்டிக்கொண்டு இன்னொருத்த வாசல்ல போய் நிக்க வேண்டியதா இருக்கேம்மா. வண்டி ரெடி ஆகுதுப்பா. நான் அவனை அப்படி பார்த்துட்டு வரணும், எங்கிட்டு சாப்பிடணும். என் கௌரவத்து மேல கைய வச்ச எவனையும் நான் கை வைக்காம விடவே மாட்டேன். அதனால நம்ம கௌரவம் திரும்பி வந்துருமா தம்பி? இந்த ஒரே நாள்ல ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இது உண்மையா பொய்யான்னு 4 பேர் நம்மளை கேட்கறதுக்குள்ள கல்யாண பத்திரிகை கொடுத்து அவங்க வாய் அடைச்சு போடலான்னு பாக்குறது தம்பி. கல்யாணமா? ஐம் சாரி, அவசரப்பட்டு இந்த முடிவு சொல்லிடாதீங்க தம்பி. பிளீஸ், தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. கல்யாணம் வந்து உடனே முடிவு பண்ண முடியாத விஷயம்தான். ஆனா என் பொண்ணு உங்களோட இணைச்சு விளம்பரப்படுத்திட்டாங்களா தம்பி, அதனாலதான் உங்களை நான் வற்புறுத்த வேண்டியதா இருக்கு. என்னோட இணைச்சு பேசுறவங்களை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தசரதன் ஆயிடுவேன். எடுத்துக்கங்க. வேண்டாமா? முத முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேண்டாங்கிறீங்களே. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில அவளுக்கு நீ தான் நான் வாழ்க்கை கொடுக்கணும். நான் எது கொடுக்கணும்? நீ கொடுக்கலன்னா கல்யாணம் பண்ணியும் நான் இருக்கிற நிலைமைக்கு கல்யாணம் பண்ணாமலே அவ வந்துருவான்னா? அது மட்டும் இல்லைன்னா, ஜனனிய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எனக்கு அண்ணியா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்தை கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னா நான் உன வற்புறுத்த மாட்டேன். என்னமா அப்படி சொல்லிட்டேன்? உன் சந்தோஷம்தான்மா எனக்கு முக்கியம். நீங்க சாப்பிடுங்க சார், குடும்மா. ஒரு பொண்ணோட நிலைமைய ஒரு பொண்ணுதாமா புரிஞ்சுக்க முடியும். நீ நல்லா இருக்கும். Thank you.
அழுபாதே. என்ன சார்? எங்க சார்? இதெல்லாம் நீங்க தான் எழுதுறீங்களா? பெரியசாமி, நான் எழுத வரல, அழிக்கத்தான் வந்தேன். நீ எதுக்கு பண்ண அழைக்கணும்?